பிஎஸ்சி திருப்பு சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் எப்போது கொஞ்ச நாட்களாகவே இது ஒரு பெரிய ப்ரெஷராகவே போயிட்டுருக்கு ஸோ ரொம்ப கொஞ்ச நாள் இல்லை ரொம்ப நாளாகவே ஏன்னா வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து முடிஞ்சு ஒரு வருஷம் கழிஞ்சிருச்சு இன்னும் ஒருத்தன் போ போஸ்டிங் போகல எதுன்னு காரணமாகனால் நோய் தொற்று காரணமாக இப்போ வந்து நோய் தொற்று குறைஞ்சிருச்சு பஸ் ஓட ஆரம்பிச்சிருச்சு மாவட்டம் விட்டு மாவட்டம் பஸ்ஸு ஓட ஆரம்பிச்சிருச்சு ட்ரெயின் ஓட போகுது ஸோ கவுன்சிலிங் எப்போ எப்போ எப்போன்னு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து டிஎன்பிசிக்கு வந்து ஃபோன் பண்ணி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க டிஎன்பிசியும் நாங்கள் நெக்ஸ்ட் வீக் சொல்கிறோம் நெக்ஸ்ட் வீக் சொல்கிறோம் நெக்ஸ்ட் வீக் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கிடப்பிலேயே போட்டிருக்காங்க ஸோ எது ஒரு தெளிவான ப்ராப்பரான ரீசன் சொல்லலை அது எப்போவுமே சொல்ல மாட்டாங்க டிஎன்பிசி ஏன்னா டிஎன்பிசி வந்து மாணவர்கள் வந்து ஒரு சுத்தல்லேயே வச்சுருக்கிறது தான் அவங்களோட வேலை ஒரு கிடப்பிலே இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் வந்து சிலபஸ் என்ன அப்படின்றது தெரியுமா தெரியவே தெரியாது அது ஒரு கேள்விக்குறி தான் அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய பார்டர் ரேங்கர்ஸ் வந்து எங்களுக்கு இந்த வருஷம் வந்து வேகன்சி வெளியில் விட வேண்டாம் அதாவது இந்த வருஷம் இந்த கூட வேக்கன்சி வந்து லாஸ்ட் இயர் வந்து கொடுத்த ஜா இது இருக்குது வேக்கன்சியோட ஃபில் பண்ணி மொத்தமாக இது பண்ணிடுங்க ஸோ எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களும் ஒரு சைடு டி டிஎன்பிசிக்கு பெடிஷன்ஸ் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வந்து டிஎன்பிசியில் தற்போது நடந்துகிட்ருக்கு ஸோ டிஎன்பிசி வந்து மேக்ஸிமம் எந் ஒரு கணிப்போடு பார்த்தோன்னா அக்டோபர் மாதம் கவுன்சிலிங்காக அக்டோபர் ஸ்டார்டிங்கிலேயே கூட கவுன்சிலிங்காக ஒரு மெமோ விடுத்துக்கான வாய்ப்புகள் அடிப்படியாக இருக்குது ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரெஷர் அந்த மாதிரி பட் வந்து அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றத வந்து டிஎன்பிசி தான் முடிவு பண்ணுவாங்க ஸோ இந்த எக்ஸாம்ஸ் இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த வருஷத்தில் குரூப் ஒன் நடக்கும் ஸோ மற்றதெல்லாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்றது வந்து நமக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஏன்னா குரூப் டூ குரூப் த்ரீ இருக்குது குரூப் ஃபோர் இருக்குது அதே மாதிரி இந்த வருஷம் ரீப்ளானர் படி வச்சாங்கன்னா டுவெண்ட்டி ஒன்த்து நோட்டிஃபிகேஷன் தான் குரூப் ஃபோர் குரூப்பு டூ வந்து கிட்டத்தட்ட ஃபோர்டீன் சம்திங் வரும் அதுக்கும் இதுக்குமே பத்து இது வித்தியாசம் இருக்குது ஸோ ரீப்ளானர் விட்டாலும் அதுபடி தான் சொல்ல முடியும் ரீப்ளானர் எப்படியும் நெக்ஸ்ட் மந்த் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்ன விஷயங்கள் அப்படின்றது வந்து டிஎன்பிசி தான் தெளிவான ஒரு இதை சொல்லிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது ரொம்ப இழுபறியாக வச்சுட்டுருக்க போய் தான் ஒன்றுமே தெரியமாட்டேங்க சப்போஸ் ஃபோன் பண்ணுறாங்களா உங்கள் ஹெட்டுக்கிட்ட கேட்டு இது தான் ரீசன் இது தான் ப்ராப்ளம் இது தான் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவான அதையும் சொல்ல அதை சொன்னாலும் பிரச்சனை கிடையாது அதையுமே சொல்ல மாட்டேன்றீங்களா அதனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேள்வி மேலே கேள்வி டெய்லி வந்துக்கிட்டே இருக்கு ஸோ ஒரு நாங்கள் எங்கள் தரப்புலேருந்து கேட்குறது என்னென்னா கூடிய விரைவில் ஏ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுங்க என்ன அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அப்படியே கிடப்பிலே போட்டிருக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸு தரப்புலேருந்து இது ஸோ பார்ப்போம் அக்டோபர் ஒன் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதாவது என்ன நடக்குது அப்படின்ட்டு அக்டோபர் அக்டோபர் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் அக்டோபர் தேர்ட் வீக் வரைக்கும் எதிர்ப்பு வாய்ப்பு ஃபர்ஸ்ட் வீக் மேக்ஸிம் அந்த இதில் அக்டோபர் ஒரு ஃபஸ்ட்டு டென் டேஸ்க்குள்ளே எதிர்பார்க்கலாமா அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக கூடிய அளவில் எல்லாமே எல்லாத்துக்கும் பிடித்த மாதிரியே நடக்கும் ஸோ நன்றி வணக்கம்